our channel Riyan Sadhana's World. இந்த வீடியோல வாங்க நம்ம மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனை பார்க்கலாம். இந்த டெக்கரேஷன் வந்து எங்களோட ஆன்ட்டி வீட்ல தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹேண்ட்மேடா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு பார்க்கவே. நிறைய டைனி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்லாம் போட்டு விளக்கெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட்மேட் கரும்பு சன் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வில்லேஜ்லலாம் வெளியே தான் டெக்கரேட்லாம் பண்ணுவாங்க. இப்போ சிட்டியில் பார்த்திங்கன்னா வீட்டிலே டெக்கரேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பொங்கல் ஃபீலிங் வரணும்னு. இந்த பொங்கல் ஐடியா பிடிச்சிருக்கா? நீங்களும் உங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்மளோட பொங்கல் ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். இப்போ பொங்கல் பாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாட்டர் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். ரியானா வந்து பொங்கல் செய்யணுன்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கும் ஒரு பொங்கல் போட்டு எடுத்து அவனும் பொங்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சாப்பாடு பொங்கிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வேகட்டும். என் பொங்கல் இன்னும் பொங்கவே இல்லை. சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கேஜி ரைஸுக்கு ஹாஃப் கேஜி வெல்லம். இன்னும் ஒரு 1/4 கிலோ இனிப்பு போட்டுக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ என் பொங்கல் பொங்கிட்டு இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டு தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணணும். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கிரேப்ஸ் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கிரேப்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போது பச்சை கற்பூரம் டேஸ்ட்டுக்காக போட்டுடலாம். ஒரு பிஞ்சு தான் போடணும். நிறைய போட்டால் கசக்கும். இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரியானோட பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல, அதனால நம்ம மாட்டுக்கு பொங்கலும் கரும்பும் சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக நான் செஞ்ச பொங்கல் என்னோட பொம்மை மாட்டுக்கு சர்வ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.